உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்பதை நம்ம சொல்லி நேரம் முடிந்தனால நிப்பாட்டி இருக்கிறோம். அது எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, சூரத்துல அஹ்சாபுல 37வது வசனத்துல அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பேசுறான். அப்படி பேசும்போது என்னன்னு கேட்டா, ஜெயிதிட்டத்துல உன் மனைவியை நீ உன்னோடு வைத்துக்கொள், அவங்கள வந்து தலாக்கு விட்டுறாதே என்று நீங்க சொன்னீங்க, ஆனால் வந்து நீங்க வெளிப்படுத்தாத ஒன்றை மனசுல மறைத்து வைத்துக்கிட்டீங்க, மனிதர்களுக்கு பயந்தீங்க, அல்லாஹ் தான் ரொம்ப பயப்படுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. வெளிப்படுத்தக்கூடியதை மனசுல மறைச்சுக்கிட்டீங்க, மனிதர்களுக்கு நீங்க பயந்தீங்க, அல்லாஹ் அஹக்கன் தக்ஷாஹு, அல்லாஹ் தான் பயப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவன் அப்படின்னு ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்றான். இத விளக்குறோங்கிற பேர்ல, இது சாதாரணமா மனிதர்களுக்கு முறையில் விளங்குறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த விளக்குறோங்கிற பேர்ல தப்சீர்கள் இமாம்கள், குரானுடைய விரிவுரையாளர்களான இமாம்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஜைனப் பின்த் ஜஹஷ் இருக்கிறாங்க இல்லையா, ஜைனப்ங்கிறவங்க, அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம். பார்த்தவுனே அவங்க வந்து ரொம்ப ஃபஅஜபத்ஹு, ரசூல்லாவை ஈர்த்து விட்டார்களாம். ஆனா அவங்க வந்து அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயிதுடைய மனைவியா இருந்தாங்க. அப்ப இப்படி வந்தவன என்ன ஆச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அவங்களை அடைந்து கொள்ளணும், இன்னொருத்தருடைய மனைவிய அடைந்து கொள்ளணும்ங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துச்சு, என்ன வந்தது அப்படின்னு ஒரு ஒரு தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் யுரீதுஹு, ஒரு நாள் வந்து ஜெயித பாக்குறதுக்காக ரசூலுல்லாஹ் போனாங்க. வாலல் பாபி சித்ரு மின்சாரின், வாசல்ல வந்து முடியாளான ஒரு திரை இருந்தது. அப்ப திரை இருந்தவுடனே காத்து வந்து சித்திர காத்து அந்த திரையை விளக்கியது. அப்ப ஜைனபங்க இருந்தாங்க, அவங்கள பத்தின ஒரு கருத்து வந்து அவங்க ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுல உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில இதை வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க, இப்படி எல்லாம் நிறைய எழுதுறாங்க. அதை வந்து சொல்வதற்கே முடியாத அளவுக்கு எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. எழுதி கண்ட காலை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இப்படி எல்லாம் எழுதி என்ன செய்யறது, நம்ம எப்படியாவது இவர் தலாக்கு விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, ஒருத்தரை மனைவிய அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க என்றெல்லாம் குரானுக்கு விளக்க உரைங்கிற பேர்ல தப்ரி, தப்சீர் பகவி, தப்சீருல் பைலாவி, தப்சீருல் நசபி, அது மாதிரி நுக்கத்துல் உயூன் அன்னு நிறைய இருக்கு, தப்சீரு ஜலாலைனி, இது எல்லாத்திலயுமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருத்தருடைய மனைவியை பார்த்து ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் நினைத்தார்கள். அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்று இவங்க ஒரு கதையை இட்டு கட்டி உள்ள நுழைத்து செய்திருக்கிறார்கள். இதைத்தான் அந்த சங் பரிவாரத்தில் உள்ளவர்கள் இவங்க எழுதின கட்டுக்கதையில வைத்து தான் என்ன செய்யறாங்க, நிறைய விமர்சனங்கள் எழுப்புறாங்க. அப்ப குரான் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் விளக்கம் என்கிற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய்களை இட்டு கட்டி அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய மானத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில பொய்ய புழுகி வைத்திருக்கிறார்கள் குரானுடைய விளக்க உரை என்ற பெயரில். இந்த விளக்க உரை இல்லைன்னா அழகாக தெளிவாக ஒன்னு விளங்குகிறது, அது தெளிவாக விளங்குற விளக்கம் இல்லாம இந்த கதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து என்னுடைய வாதத்துக்கு அடுத்து ஒரு வாதமாக வைத்து